வணக்கம், திஸ் இஸ் மதி. இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜூலை மாதம் அமாவாசைக்கான சோடசக்கலை நேரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடி மாதம் அமாவாசை சோடசக்கலையில் வருது. அமாவாசை தொடங்கும் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 11:58 PM இரவில் தான் இந்த அமாவாசை தொடங்குது. அப்போது இந்த நேரத்தில் தொடங்கும் போது சோடசக்கலை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் இந்த டைம்லேருந்து ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடியும் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது நீங்கள் சோடசக்கலைக்கு எடுத்துக்கொள்கிற நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:58 PM இருந்து 12:58 வரைக்கும் நீங்கள் இருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், எந்தெந்த முறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் தெளிவாக அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலை அப்படின்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு அதை அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தியானம் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அடைஞ்சதாகவே நினச்சி நன்றி சொல்லிட்டு இருக்கலாம். இப்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது இரவு நேரம் தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தூங்கக்கூடாது. மாதத்தில் கண்டிப்பாக 2 சோடசக்கலை வந்து வரும். அந்த சோடசக்கலையை உங்களோட இலக்குகளுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தூங்கவே தூங்கக்கூடாது. 10:58 வந்து தொடங்குது இல்லையா, 12:58 வரைக்கும் நீங்கள் ஒரு அலாரம் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டே தியானம் பண்ண முடியாது, ஏன்னா வீட்டில் ஏதாவது பார்த்தாங்கன்னா ஏதாவது நினைப்பாங்கன்ற ஒரு அச்சம் உங்களுக்குள்ளே ஏற்பட்டுச்சு அப்படின்னா படுத்துக்கொண்டே கூட நீங்கள் தியானம் பண்ணலாம். உங்களோட இலக்கை வந்து மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். அந்த இலக்கு நிறைவேறுற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எத்தனை சோடசக்கலை வந்தாலும் அந்த ஒரு இலக்கை மட்டும்தான் நீங்கள் முன் வச்சு அதை நடத்திக்கிட்டு இருக்கணும். அப்போ அந்த ஒரு இலக்கை முன் வச்சுட்டு படுத்துக்கிட்டே நீங்கள் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணும்போது அந்த ஒரு இலக்கு மீது மட்டும்தான் உங்களோட எண்ணங்கள் குவிப்பாக இருக்கணும், இல்லாட்டி அமைதியாக இருந்துடணும். அது தவிர வேறு ஒரு சின்ன எண்ணமும் உங்களோட மனசுக்குள்ளே ஊடுருவக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். 12:58 வந்து அலாரம் அடித்ததும் எழுந்து பிரபஞ்ச பேராற்றலுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நீங்கள் தூங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை, எனக்கு தியானம் பண்ணுற பழக்கம் இல்லை, நான் நைட் டைமில் இதை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது உங்களோட மதம் சம்மந்தப்பட்ட புத்தகம் ஏதாவது இருக்கும் இல்லையா, கடவுள் சம்மந்தப்பட்ட கீதை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா, அப்போ வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு புத்தகம் எடுத்து படிங்க. உங்களோட இலக்கை வந்து இந்த நேரம் தொடங்குறதுக்கு முன்னாடியே வச்சுருங்க. வச்சுட்டு அந்த புத்தகம் வந்து நீங்கள் படிங்க. படிச்சுக்கிட்டு உங்களோட எண்ணங்களில் மட்டும் குவிப்பாக இருக்குங்க. சும்மா அது மேற்பார்வையாக படிங்க, ஆனால் உங்களோட எண்ணங்கள் அந்த இலக்கு இருக்கு இல்லையா, நீங்கள் முன் வச்ச இலக்கு மேலே மட்டும் நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க. அப்படி செலுத்தும் போது உங்களுக்கு தூக்கம் வராது, உட்காந்துட்டு புக்கு படிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலும் பரவாயில்ல. இதுபோல் அனைத்து மாதத்தில் வரும் சோடசக்கலைக்கான நேரங்களையும் நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் உங்கள் மூலமாக தெரிந்து கொண்டு பலனடையட்டும். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.